ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர்லேயே பெஸ்ட்டான அக்வாரியம் எது அப்படின்னு யூடியூப்பில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து கோல்டன் அக்வாரியம் தான் ரொம்ப கடிந்து ரொம்பவே லைக் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ நம்மளும் அதை இப்போ என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு நேரடியாக செக் பண்ணலாம், ஏன்னா யூடியூப்பில் பாதி பொய் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக கிளம்பி கோல்டன் அக்வாரியம் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்குரிய வழி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி சிக்னல் அதிலிருந்து ஜீசஸ் கால்ஸ் ஜெப கோபுரம் இருக்குது, அதில் வந்து லெஃப்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஜெப கோபுரத்துலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட் ரோடு, கொஞ்சம் தூரம் போய் அதில் வந்து ஃபோர் கார்னர் இருக்குது, கார்னரில் ரைட் சைடில் இந்த அக்வாரியம் இருக்குது. நம்ம வந்து இப்போ கரெக்டாக லட்சுமி மில்லு சிக்னலு, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னு லட்சுமி மில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதை தாண்டினோன்னே இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரம் இருக்குது, அதை அந்த ஆஃபீஸை ஒட்டி லெஃப்டில் ஒரு ரோடு போகுது. ரோட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு ஃபோர் கார்னர் வருது, அதில் ரைட் சைடில் வேப்ப மரம், ஒரு ரெண்டாவது கடை கோல்டன் அக்வாரியம் ரெண்டாவது கடை. பட்டு நம்ம யூடியூப்பில் சொன்னது அவங்க காட்டினதெல்லாம் பார்க்கும்போது பெரிய கடையாக இருக்கும் அப்படின்னு நம்ம போனோம். பார்த்தா ரொம்பவே குட்டியான கடை, ஒருத்தர் தான் உள்ளே நடமாட முடியும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு சின்ன கடை. அதில் வந்து மூணு பார்ட்டேஷன் மாதிரி இருக்குது. ஒரு இதில் வந்து அவங்க எல்லாமே தொட்டி எல்லாம் செய்கிறது அந்த மாதிரி ஒரு இடம், ஒரு இடத்துல வந்து மீனுக்கு தேவையான அசசரிஸ் வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஒரு இதில் என்ட்ரன்ஸில் வந்து ஃபிஷ் வச்சுருக்குறாங்க. நிறைய கலெக்ஷன் இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு அந்தளவுக்கு நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து மீனுக்கு தேவையான ஃபுட்டு அசசரிஸ் எல்லாமே இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்த அந்த கண்ணாடி தொட்டி வந்து 1000 ரூபா போட்டிருக்கிறாங்க. தொட்டியுடைய திக்னஸ் வந்து 10 mm போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற அந்த தொட்டி தான் இது, 1000 ரூபா. ஸோ ஒர்த்தானது. அதே போல் கொஞ்சம் கொஞ்சம் அசசரிஸ் இருக்குது, பட்டு எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும்னு தெரியல, நமக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. நீங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை தெரிவிங்க.